பெரிய சிக்கல்ல இருந்த பங்கு வர்த்தகம் எல்லாமே கொஞ்சம் உயர ஆரம்பிச்சிருக்கு. யூரோவினுடைய விலையும் உயர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா போர் நிற்க போகுதா? இந்த கேள்விக்கான பதில், நிற்பதற்கான வாய்ப்புகள் அப்படியே வந்துட்டே இருக்குங்கிறது தான். நேட்டோ படையில் நாங்கள் சேர மாட்டோம்ப்பா, அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போவே ரஷ்யாவினுடைய பாதி வெற்றி நெருங்கி விட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அடுத்த வெற்றிக்காக இல்லாட்டி ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் எதற்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருந்துச்சு. இப்போ மறுபடி பெலரஸ்னுடைய அதிபரும் புட்டின் அவர்களும் ஒரு டிஸ்கஷனில் பேசிக்கொள்கிறார்கள் டெலிவிஷனில். அப்படி பேசும்போது கொஞ்சம் பாசிட்டிவான ஷிஃப்ட் எல்லாமே எனக்கு தெரியுது, நல்ல விதமான பாசிட்டிவ் அப்ரோச் தெரியுது, சீக்கிரமாக இந்த யுத்தம் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இனி நெகோசியேஷன் அப்படிங்கிறது, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது டெய்லி பேசிஸில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இவர் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனுக்கு வெற்றி வெற்றி சீக்கிரமாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இந்த போர் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு நீளும் அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்கிறார். ரஷ்யாவின் அதிபர் சீக்கிரமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாரு, இவர் இன்னும் எவ்வளோ நாள் நீளும் அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. மற்ற ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டலாக ரஷ்யாவினுடைய அந்த ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது கடந்த 24 மணி நேரத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறது, அவங்களுடைய ட்ரூப்ஸ் பல இடங்களில் சுற்றி வளைத்திருக்கிறார்களே தவிர தாக்குதல் அப்படிங்கிறத பெரிய அளவில் செய்யலை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தான் நமக்கு அப்டேட் கிடைக்கும்போது மோல்டோவா அப்படிங்கிற அந்த நாட்டிலேருந்து இசட் அப்படிங்கிற எம்ப்ளம் பல இடங்களிலும் எழுதப்பட்டு வருகிறது. இது அடுத்த நாடுகளுக்கு கொஞ்சமாக புளியை கரைச்சிருக்கும். இந்த இசட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணியிருந்தோம். ரஷ்யா ப்ரோ ரஷ்யன்ஸ் மட்டும்தான் இந்த இசட் அப்படிங்கிற அந்த எழுத்தை எழுதி ரஷ்யாவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க. இப்போ மோல்டோவா அப்படிங்கிற அந்த நாட்டிலையும் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னா அடுத்ததாக பால்டிக் ஸ்டேட்ஸ்லையும் இசட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். எப்படி ஹிட்லர் ஒரு எம்பளத்தை பயன்படுத்தினாரோ அதே மாதிரி புட்டின் அவர்கள் ரஷ்யா உக்ரைனில் இசட்டை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லாருமே பேசுகிறாங்க. ஆல் இண்டியாஸ் எப்பா நான் வந்து ஃபாரின் லீஜனை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னார். இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னபோது கூட நிறைய பேர் நான் வாரம் வாரம்னு சொன்னாங்க, ஆனால் எத்தனை பேர் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தெரியலை. இப்போது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, வாலண்டியர்ஸை நான் அக்செப்ட் பண்ணுறேன், சிரியாவிலேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து ரஷ்யாவுக்காக போராட வேண்டிய நபர்கள் போராடக்கூடிய நபர்கள் வாங்க, உக்ரைனுக்கு எதிராக போராடுங்க, உக்ரைனுக்குள்ளே உங்களை கடத்தி விடுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது அடுத்ததாக கொஞ்சம் நபர்களுக்கு புளியை கரைச்சிருக்கும். ஏன்னா வேறு வழி கிடையாது, மிடில் ஈஸ்ட் சிரியாவிலலாம் நிறைய பேர் இங்கே ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புட்டின் அவர்கள் சொல்கிற கணக்குப்படி பார்க்க போனால் இப்போவே 60,000 நபர்கள் தயாராக இருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கான ப்ரெஷர் அதிகரிக்கும் போது இன்னொரு பக்கம் வேர்ல்டு லெவலில் நான் அப்படியே தான் இருக்கேன், என்னுடைய வியூகம் படி தான் இந்த யுத்தம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறத சொல்லாமல் சொல்லி காண்பிக்கிறது ரஷ்யா. ஜெலன்ஸ்கி அங்கே இருந்துக்கிட்டு யுத்தம் இன்னும் எவ்வளோ நாள் முடியுங்கிறது தெரியவே இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உக்ரைனுக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு வெற்றியோ தோல்வியோ நமக்கு தெரியலை, ஆனால் பல மனிதர்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக மாறியிருக்கிறது, பல நாடுகளில் விலையேற்றத்துக்கு காரணமாக மாறியிருக்கிறது, பல நபர்களுடைய கனவுகளை சிதைத்ததும் இந்த யுத்தம் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இதுதான் இப்போதைக்கு அப்டேட்ஸ். இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்த புட்டின் பாகம் 1 அப்படிங்கிறதும் வந்துவிடும், காத்திருங்கள். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.